எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரட் வந்து எல்லாருக்குமே தெரியும், அதை பச்சையாகவும் சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம். அதில் வந்து வைட்டமின், கால்சியம், பொட்டாசியம் அத்தனை சத்துக்களும் இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கண் பார்வை வந்து மேம்படுத்துறது, அது வந்து அவ்வளோ வந்து புற்றுநோய் செல்லு அழிக்கிறது, இதய நோயை தடுக்கிறது, இப்படி எக்கச்சக்கம் இருக்குது. இதில் இதில் இதனுடைய பலனை வந்து நம்ம சொல்லி முடியாது, அவ்வளவு இருக்குது. கேரட்டில் வந்து வைட்டமின் ஏ இருக்குது, அதனால் வந்து கண்களுடைய பார்வையை வந்து நல்ல தெளிவாக்கி நல்ல ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். அது மட்டும் கிடையாது, இது மட்டும் என்று பார்த்திங்கன்னா மாலைக்கு நோய் இதை சாப்பிட்டேன்னா எந்த நோயும் வந்து வராது. ஏன்னா கலோரிகள் வந்து குறைவாகும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேரட்டை நீங்கள் சாப்பிட்லாம். மற்ற வந்து உணவு கேரட்டை காய்கறியோடு ஒப்பிடும்போது கேரட் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் வந்து அதை வந்து சீக்கிரமே வந்து செரிமானம் ஆயிரும், வயர் நிறைஞ்ச மாதிரி உணரும். அதனால் பசியாக உள்ளவங்க ஒரு ரெண்டு கேரட் சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயர் நிறைஞ்ச மாதிரி ஆகும், இது சீக்கிரம் வந்து அது வந்து செரிமானம் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு நிறைய வருது. இரத்த வெள்ளை அணுக்கில் தான் டீ வந்து செல்க்கு உதவி பண்ணுறதால நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது. இவ்வளோ நிறைஞ்ச கேரட்டை வந்து நம்ம பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம், வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதாவது ரத்த சர்க்கரை அளவை வந்து அது வந்து குறைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தாராளமாக அவங்க வந்து சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக வந்து சாப்பிடலாம். ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த கேரட்டில் நிறைய இருக்குது, அதனால் வந்து புற்றுநோய் செல்களெல்லாம் வந்து எதிர்த்து வந்து போராடும். எல்லாமே வந்து எந்த ஒரு நோயும் எதிர்த்து போராடி வந்து விரட்டி விட்டுரும். அதனால் கண்டிப்பாக நம்ம கேரட்டு சாப்பிடலாம். இதயத்துக்கு பலமாக, இதயத்துக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கும், பாதுகாக்கும். அதனால் எல்லாம் எவ்வளோ வந்து அதனால் டெய்லியே நம்ம வந்து காலையில் இருந்து பச்சையாக சாப்பிட்லாம். முக்கியமாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். கேரட்டில் வந்து நிறைய நார்ச்சத்து, கரையின் நார்ச்சத்தில் வந்து குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, அதனால் கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சிரும் அது. அதனால் கண்டிப்பாக அழகுக்கு வந்து அவ்வளோ முக்கியம் வாய்ந்தது இந்த கேரட்டு தான். அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இளமையாக இருக்கணும், என்றைக்குமே நம்ம இளமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கேரட்டை சாப்பிட்லாம். இல்லை கேரட்டை வந்து நம்ம வந்து ஜூஸாக, கேரட் ஜூஸ் சாப்பிட்டோன்னா அவ்வளோ அழகாக இருப்போம், இளமையாக இருப்போம். பீட்டா கரோட்டி கரோட்டின்களுக்கு சூரியன்லேருந்து வர கதிரெல்லாம் வந்து இது வந்து வர வச்சு நம்ம தோலை வந்து பாதுகாக்குது. அதனால் நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு அப்புறம் தலைமுடிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பாதுகாக்கும். மட்டும்தான் சில பேருக்கு வந்து சர்மம் பார்த்திங்கன்னா வறண்டு போய் இருக்கும், அப்படிப்பட்டவங்க அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பு உள்ளவங்க என்ன பண்ணலாம், கேரட்டை நல்லா துருவி சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு டம்ளர் கேரட்டுக்கு வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, பனங்கற்கண்டு சேர்த்து குடித்தான்னு வச்சுக்கோங்க. உடலில் வந்து சோர்வாக டயர்டாக இருந்தால் அதை சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து நல்ல புத்துணர்வு ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஜூஸாக குடிக்கும்போது வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல், வயிற்று வலி இது எல்லாமே கண்டிப்பாக வந்து போயிடும். அதுக்கு ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு தான். இல்லாமல் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் இந்த கேரட்டை, பயமே இல்லாமல் எப்பேற்பட்டவங்களும் வந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லது. கேரட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை வேக வச்சும். ஆயுத்தொலை ஏற்படுறவங்களுக்கு இந்த கேரட்டு ஜூஸ் வந்து நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் இந்த கேரட்டை சாறை எடுத்து அதில் வந்து நம்ம இஞ்சி சார் சேர்ந்து குடிக்கும்போது என்ன உடல் எடையை வந்து குறைக்கும். நம்ம வேக வச்சு சாப்பிட்றதோட காலையிலேருந்து வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு பலன் தெரியும். ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டாலே உங்கள் கண்களோட வந்து எந்த அளவுக்கு டெய்லி காலையிலேருந்து ஒரு கேரட்டு ஒரு தக்காளி பழம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரே வாரத்தில் உங்களுக்கு தெரியும். சத்து இருந்த இந்த காய்கறி கேரட்டை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து நம்ம சாப்பிட்றோம். பச்சையாக சாப்பிட்ருக்கலாம், ஜூஸாவோ இதாவோ கண்டிப்பாக வந்து கேரட்டை வந்து பிடிக்காது யாருமே சொல்லாங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. என் வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.